அகனா மருத்துவமனையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க, ஆங்கிலத்தில் லைஃப் பொசிஷன்னு சொல்லுவாங்க, அந்த தலைப்பில் தான் நான் பேச இருக்கிறேன். நான் வாழ்க்கை அப்படின்னா என்ன, சில பேர் பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைவெளி தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் கருவறையிலிருந்து கல்லறை வரை அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் என்னுடைய நண்பர் வாழ்க்கைன்னா அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், வாழ்க்கை வாழ்வதற்கே, இன்னும் ஒருபடி மேலே சொன்னார், வாழ்க்கை பகிர்வதற்கே, லைஃப் இஸ் டு ஷேர், லைஃப் இஸ் டு லிவ் அப்படின்னு சொன்னார். எனக்கு யோசனை வந்துச்சு, அப்போ வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையில் என்ன நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். அப்போ தான் அமெரிக்கன் உளவியல் நிபுணர் எரிக் பர்ன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார், மனிதன் அப்படின்னா வாழ்க்கை நிலை நான்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, நான் நல்லா இருக்கேன், மற்றவர்களும் நல்லா இருக்கிறாங்க, ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. ரெண்டாவது நிலை, நான் நல்லா இருக்கேன், மற்றவர்கள் யாருமே சரியில்லை, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. மூன்றாவது நிலை, நான் நல்லாவே இல்லை, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. நாலாவது நிலை, நானும் சரியில்லை, மற்றவர்களும் சரியில்லை, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இந்த நாலு அடிப்படை நிலை தான் ஒரு மனிதனுக்கு பல்வேறு காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு அமெரிக்க உளவியல் நிபுணர் சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். முதல் நிலை, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே, நானும் நல்லா இருக்கேன், மற்றவரும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். நான் ரெண்டாவது நான் சொன்னேன், நான் நல்லா இருக்கேன், மற்றவர்கள் யாருமே சரியில்லை, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்னா அவர்கள் என்ன நினைப்பாங்க, நான் மாத்திரம்தான் சரி, மற்றவங்க உலகத்தில் யாருமே சரியில்லை, எனக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு டாமினேட்டிங் டைப்பில் உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கிறனால உதவி செய்ய மாட்டாங்க. அடிக்கடி இவங்க கோபப்படுவாங்க, மற்றவர்கள் மேலே குறை கண்டுபிடிப்பாங்க. அதனால் ரெண்டாவது நிலை, நான் நல்லா இருக்கேன், மற்றவர்களாம் நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சரி அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி, மூணாவது நிலை என்ன அப்படின்னா, நான் சரியே இல்லை, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லும்போது எதை காண்பிக்குது அப்படின்னா, அவங்களுடைய தாழ்வு எண்ணங்களும் தாழ்வு மனப்பான்மையும் தான் காண்பிக்கிறது. நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, தாழ்வு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு கூட, சே, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், ஒரு பஸ்ஸை கை காட்டி நிப்பாட்டுறேன், பஸ்ஸு கூட நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற எனக்கு தாழ்வு எண்ணங்கள் வரலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு சமாளிக்கும் திறன் அப்படி இருக்கிறனால, சே, ஒரு பஸ்ஸை நிப்பாட்டுறதுக்கும் நம்ம படித்ததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சேச்சா இதெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறனால அது சரியாகி போயிடுது. அப்போ நான் நல்லா இல்லை, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாழ்வு எண்ணங்கள் இருப்பாங்க. தாழ்வு எண்ணங்கள் ஒரு நாளடைவில் மாறி மாறி தாழ்வு மனப்பான்மையாக மாறிடும். அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க எதை கேட்டாலும் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வாச்சது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொள்ளுறவர்களாக இருப்பாங்க. அப்போ நான் சரியில்லை, மற்றவர்களாம் நல்லா இருக்கிறாங்க, மூன்றாவது நிலை சரியில்லை. நான்காவது நிலை, நானும் சரியில்லை, மற்றவர்களும் சரியில்லை அப்படிங்கிற நினைப்பு வந்திருக்கே, ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு படத்தில் கூட நம்ம வைகை புயல் வடிவேலு சொல்வார், வடிவேல்கிட்ட ஒருத்தர் சொல்வார், நீயும் நானும் திருப்பரங்குன்ற மலையிலிருந்து குதித்து குதித்து செத்து செத்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்னென்னா, நானும் சரியில்லை, மற்றவங்களும் சரியில்லை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மன அழுத்தம், மன நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுங்க. இவங்களுக்கு வந்து மூன்று முக்கியமான நிலை இருக்கும். மன அழுத்தத்தோட முக்கியமான குறிகள் என்ன அப்படின்னா, ஒன்று, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஹெல்ப்லெஸ்னஸ். ரெண்டாவது, எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, ஹோப்லெஸ்னஸ். நான் எதுக்குமே லாயக்கில்லை,
ஒர்த்லெஸ்னஸ். இந்த மூன்றும் யாருக்கு மிக அதிகமாக இருக்கிறதோ, தயவு செய்து நண்பர்களே, இந்த காணொளி காட்சியை பார்க்குற நீங்கள் யாராவது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா உடனே அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இதுதான் மன அழுத்தத்தோட முதல் கட்டம். ஆக நானும் சரியில்லை, மற்றவர்களும் சரியில்லை அப்படிங்கிற நினைப்பு வந்து மிக மிக மோசமான ஒரு நிலை. ஆங்கிலத்தில் பேத்தலாஜிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மூன்று சரியில்லை அப்படின்னா எது தான் சார் சரி அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நானும் நல்லா இருக்கிறேன், மற்றவர்களும் நல்லா இருக்கிறாங்க, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே. இதுதான் மிக முக்கியமான நல்ல நிலை. நானும் நல்லா இருக்கேன், மற்றவரும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவர்களுடைய பலமும் பலவீனமும் அதிகமாக தெரியும். யதார்த்தமான வாழ்க்கையை கடைபிடிக்கணும்னு சொல்லி எப்பொழுதும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எப்படி ஒரு பலம் இருக்குது, பலவீனம் இருக்கோ, அதே போலவே எனக்கு எதிரால் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் பலம் இருக்கும் பலவீனம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ மனிதன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பர்ஃபெக்ட் மேன் உலகத்தில் யாருமே கிடையாது. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கும் சில பலவீனங்கள் இருக்கலாம், ஒரு சிலதில் பலம் இருக்கலாம். ஆக யார் ஒருவர் பலத்தையும் பலவீனத்தையும் நன்றாக கவனித்து அவர்களுடைய அவர்களை பற்றி புரிந்து கொள்கிறார்களோ, ஆங்கிலத்தில் செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லுகிற மாதிரி தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றியாளராக ஆவாங்க. ஆக நானும் நல்லா இருக்கேன், மற்றவரும் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை தான் வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலை. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நான் வந்து ரெண்டாவது மூணாவது நான்காவது நிலையில் இருக்கிறேன்னு, நான் எப்போ சார் முதல் நிலைக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குதுங்க. அதற்கு அந்த அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாரெல்லாம் அந்த ரெண்டு மூன்று நான்கு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களிடம் நம்ம போய் சொல்லணுமா என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு நல்லவங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்குது, நான் உங்களை அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார், யூ ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் டெல் தெம் ஹவு மச் யூ லவ் தெம். எவ்வளோ அன்பு செலுத்துகிறீங்க, அவங்க எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும்னா, எந்த நிலையில் இருந்தால் கூட நானும் நல்லா இருக்கேன், மற்றவரும் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. சரி, இப்படி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஒருவேளை எவ்வளோதான் சொன்னாலுமே நான் சரியில்லை, இல்லை மற்றவர்கள் சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்மறை எண்ணங்களோடு யாராவது இருக்கிறாங்களா, இருந்தாங்க அப்படின்னா, அவர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்காக உங்களோடையே வேலை செய்வதற்காக அகடா மருத்துவமனை இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அகடா ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, 900-600-6000, 900-600-6000. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் நிறைய மனநல மருத்துவர்களும் மனநல ஆலோசகர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, உளவியல் நிபுணர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சரியே இல்லைன்னு சொல்லி எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு பேசி அவர்களை சரிப்படுத்தி, நானும் நல்லா இருக்கிறேன், மற்றவர்களும் நல்லா இருக்கிறாங்க என்ற நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வந்துடுவாங்கிற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை நிலையை பற்றி உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் காண்டாக்டஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுகிறேன். வணக்கங்கள், வாழ்த்து.